சுவாமி விவேகானந்தரின் கட்டுரை கீழை நாடும் மேலை நாடும் உணவும் சமையலும் சமையலை பொறுத்தவரை நம்மைப்போல் தூய்மை வேறு எங்கும் இல்லை மேலை நாட்டின் சாப்பாட்டு முறை போன்ற ஒழுங்கு முறைகளோ கெடுபடிகளோ நம்மிடம் இல்லை நமது சமையல்காரன் குளிக்கிறான் ஆடை மாற்றுகிறான் சமையல் பாத்திரங்களை கழுவுகிறான் அடுப்பை மெழுகுகிறான் மூக்கிலோ முகத்திலோ கைப்பட்டுவிட்டால் கூட கைகளை அலம்பிய பிறகே உணவை தொடுகிறான் மேலை நாட்டு சமையல்காரனின் பதினான்கு தலைமுறையினர் யாரும் குளித்ததில்லை சமைக்கும்போதே அகப்பையை விட்டு எடுத்து ருசி பார்க்கிறான் பிறகு அதை அப்படியே மீண்டும் பாத்திரத்தில் போடுகிறான் டவலை எடுத்து மூக்கை நன்றாக இழுத்து சேந்துகிறான் பிறகு அதே கையினால் மைதாவை பிசைகிறான் இயற்கை கடனை கழிக்கப் போகிறான் காகிதத்தை பயன்படுத்தி தான் சுத்தம் செய்கிறான் கை அலம்ப வேண்டும் என்ற பேச்சே கிடையாது அதே கையுடன் சமையலை ஆரம்பித்து விடுகிறான் இது எப்படி இருந்தாலும் பளிச்சென்ற வெள்ளை உடைக்கும் தொப்பிக்கும் குறைவே இல்லை நன்றாக பிசைய வேண்டும் என்பதற்காக சில வேளைகளில் துணி இல்லாமல் இரண்டு பேர் பாத்திரத்திற்குள்ளேயே ஏறி நின்று கால்களால் கூட மாவை மிதிப்பதுண்டு வெயில் காலம் வியர்வை உடல் வழியாக கால் வழியாக வழிந்து மாவில் சேர்கிறது மாவு நன்றாக பிசையப்பட வேண்டுமே இவ்வளவு நல்ல காரியங்களுக்கு பிறகு ரொட்டி சுட்டு முடிகிறது அதன் பிறகு அதனை ஓர் அழகிய பீங்கான் தட்டில் வைத்து பால் போல் வெள்ளை துண்டினால் மூடுகிறான் வெள்ளை வெள்ளையர் என்று உடை உடுத்தி கைகளுக்கு உரையிட்டு வேலைக்காரன் ஒருவன் அதை ஏந்தி வந்து வெள்ளை விரிப்பு விரிக்கப்பட்ட மேஜை மீது வைக்கிறான் அதையும் அவன் தொட்டுவிடக்கூடாதாம் அதனால்தான் அவன் கைகளில் உரையிட வேண்டுமாம் நமது சமையல்காரன் பிராமணன் குளிக்கிறான் துவைத்த துணிகளை கொள்கிறான் சுத்தமான பாத்திரத்தில் சமைக்கிறான் சாணமிட்டு மெழுகிய தரையில் தட்டை வைத்து பரிமாறுகிறான் அவனது துணி அழுக்காக உள்ளது கிழிந்து விட்டாலோ தண்ணீருடனும் சாணத்துடனும் கலந்து குழம்பு ஒரு நூதன சுவையை தருகிறது நாம் நன்றாக குளிக்கிறோம் பிறகு எண்ணெய் பிசுக்கு பிடித்த ஒரு துணியை கட்டி கொள்கிறோம் மேலை நாட்டில் அவர்கள் குளிப்பதில்லை அழுக்கு பிடிந்த உடம்பின் மீது பளிச்சென்ற தூய ஆடையை அணிகிறார்கள் இதனை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்குதான் பெரியதொரு வேறுபாடு வருகிறது இந்துக்களின் இந்த அகப்பார்வையையும் மேலை நாட்டினரின் புற எல்லா செயல்களிலும் காணலாம் இந்து கோகினூர் வைரத்தை கிழிந்த துணியில் முடிந்து வைக்கிறான் மேலை நாட்டினர் மண்ணுருண்டைகளை தங்க பெட்டியில் வைக்கிறார்கள் இந்துவுக்கு உடம்பு சுத்தமாக இருந்தால் போதும் உடை எதுவானாலும் கவலைப்படுவதில்லை மேலை நாட்டினர் உடை தூய்மையாக இருந்தால் போதும் உடம்பு அழுக்காக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் என்கிறான் இந்து வீட்டையும் வாசலையும் சுத்தமாக வைத்துக் கொள்கிறான் வீட்டிற்கு வெளியே குப்பையும் கூலங்களும் குவிந்து கிடந்தாலும் கவலைப்பட மாட்டான் மேலை நாட்டில் தரை மீது அழகான பளிச்சென்ற விரிப்பை விரிக்கிறார்கள் அதற்கு அடியில் இருக்கும் குப்பையை பற்றி கவலைப்படுவதில்லை இந்துவின் சாக்கடை தெருவிலேயே ஓடும் நாற்றம் ஒன்றும் அவனுக்கு பெரிய விஷயமில்லை மேலை நாடுகளில் சாக்கடைகள் பூமிக்கு அடியில் தாராளம் ஓடும் அங்கே டைபாய்டு கிருமிகள் குடும்பத்தோடு வாழும் இந்து அகத்தை தூய்மை செய்கிறான் மேலை நாட்டான் புறத்தை தூய்மை செய்கிறான் எது தேவை தூய உடம்பில் தூய ஆடை வாயை கொப்பளிக்க வேண்டும் பல் தேய்க்க வேண்டும் ஆனால் மறைவாக செய்ய வேண்டும் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் தெருக்களும் வழிகளும் தூய்மையாக இருக்க வேண்டும் சமையல்காரன் தூய்மையாக சுத்தமான கைகளுடன் சமையல் செய்ய வேண்டும் சுத்தமான அழகிய இடத்தில் சுத்தமான பாத்திரங்களில் உண்ண வேண்டும் ஆச்சாரக பிரமோ தர்மக ஆச்சாரமே முதல் கடமை ஆச்சாரத்தின் முதல் படி தூய்மை எல்லா விதத்திலும் தூய்மை ஆச்சாரம் இல்லாதவனுக்கு ஆன்மீகம் எங்கே ஆச்சாரம் இல்லாதவனின் அவதிகளை பார்த்ததில்லையா காலரா மலேரியா என்று எத்தனை கொள்ளை நோய்கள் இது யாருடைய தவறு நம்முடைய தவறு நாம் ஆச்சாரமற்றவர்கள் உணவில் தூய்மை தூய ஆகாரத்தில் மனம் தூய்மை பெறுகிறது மனம் தூய்மையானால் ஆன்மா பற்றிய மாறாத நினைவு உண்டாகிறது இந்த சாஸ்திர வாக்கியத்தை எல்லா பிரிவுகளும் ஏற்கின்றன சங்கரரின் கருத்துப்படி ஆகாரம் என்ற சொல்லின் பொருள் புலன்களின் மூலம் கிடைக்கின்ற அறிவு இராமானுஜர் இதனை உணவு என்றே பொருள் கொள்கிறார் இரண்டு பொருட்களுமே சரியானவை என்ற எல்லா பிரிவுகளும் ஏற்றுக்கொள்கின்றன தூய உணவில்லையானால் புலன்கள் தத்தம் செயல்களை எப்படி சரியாக செய்ய முடியும் தூய்மையற்ற உணவு புலன்களின் கிரகிக்கின்ற சக்தியை மந்தப்படுத்தவோ விபரீதமாக செயல்படுத்தவோ செய்கிறது இது அனுபவ உண்மை அஜீரணத்தின் காரணமாக ஒன்று மற்றொன்றாக தெரிகிறது உணவின்மையால் கண்பார்வை குறைகிறது என்பது அனைவரும் அறிந்தது இதுபோலவே குறிப்பிட்ட சில உணவு வகைகள் உடலிலும் மனத்திலும் மாற்றத்தை உண்டாக்குகின்றன இந்த கருத்தின் அடிப்படையில்தான் இன்ன இன்ன உணவுகளை உண்ண வேண்டும் இவற்றை நீக்க வேண்டும் என்ற விதிகள் நமது சமுதாயத்தில் வழங்கப்பட்டு வருகின்றன ஆனால் சாரமான இந்த கருத்தை மறந்துவிட்டு வெறும் சக்கையை வைத்து கொள்கிறோம் நாம் ஸ்ரீ உணவில் மூன்று வகை தோஷங்களை விட்டுவிடுமாறு கூறுகிறார் முதலில் ஜாதி தோஷம் அதாவது இயற்கையாகவே குற்றமுடைய உணவுகள் வெங்காயம் பூண்டு போன்றவற்றை உண்டால் மனத்தில் சஞ்சலம் உண்டாகும் அதாவது கலக்கம் உண்டாகும் இரண்டாவது ஆசிரிய தோஷம் அதாவது உணவு யாரிடமிருந்து பெறப்படுகிறது என்பது தீயவனிடமிருந்து வரும் உணவை உண்பதால் தீய சிந்தனைகள் எழவே செய்யும் நல்லவன் தரும் உணவு நல்ல எண்ணங்களை எழுப்புகிறது அடுத்தது நிமித்த தோஷம் அதாவது அழுக்கு தூசி புழு பூச்சிகள் முடி முதலியவை விழுந்த உணவை உண்பதாலும் மன கெடுகிறது இந்த மூன்றுள் ஜாதி மற்றும் நிமித்த தோஷங்களிலிருந்து விடுபட எல்லோரும் முயற்சி செய்யலாம் ஆனால் ஆசிரிய தோஷத்திலிருந்து விடுபடுவது கடினம் இதிலிருந்து விடுபட நாம் கண்ட வழிதான் தேண்டாமை தொடாதே தொடாதை ஆனால் இது பல வேளைகளில் தலைகளாக உள்ளது உண்மை கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பெரிய மூடநம்பிக்கையாக நம்பிக்கையாக விட்டது இது போன்ற நிலைமைகளில் நடைமுறை ஆச்சாரங்களை விட்டுவிட்டு உலகின் ஆச்சாரியர்களாக வந்த மகாபுருஷர்களின் புருஷர்களின் ஆச்சாரங்களையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவர் முதலான மாபெரும் ஆச்சாரியர்களின் வாழ்க்கையை படித்து அவர்கள் இந்த விஷயங்களில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அறிய வேண்டும் உணவில் ஜாதி தோஷம் என்பதை இந்திய நாட்டை போல் வேறெந்த நாடும் இவ்வளவு அழகாக எடுத்து பிற நாடுகளை விட இந்தியர்களே தூய உணவை உட்கொள்கிறார்கள் நிமித்த தோஷ விஷயம் இப்போது சற்று பயப்படும் அளவுக்கு உள்ளது அழுக்கு மண்டிய கடைகள் கடைவீதி பண்டங்களை வாங்கி தின்பது இவையெல்லாம் மிகவும் தூய்மையற்ற காரியங்கள் என்பதை சொல்ல வேண்டியதில்லை திறந்து வைக்கப்பட்டுள்ள உள்ள பண்டங்களில் தூசியும் அழுக்கும் படுகின்றன ஈக்கள் மொய்க்கின்றன வீடுதோறும் காணப்படுகிறதே இந்த அஜீரண வியாதி இதற்கு காரணம் அத்தகைய கடைகளிலும் தெருக்களிலும் உண்பதுதான் சர்க்கரை வியாதிக்கும் காரணம் இதுவே கிராமங்களில் இந்த நோய்கள் அவ்வளவு இல்லாததற்கு காரணம் லூச்சி கச்சுரி போன்ற எண்ணெய் பதார்த்தங்கள் அவ்வளவாக இல்லாததை இது பற்றி பின்னர் விரிவாக கூறுகிறேன் இதுவே நமது பண்டைய உணவு வழக்கம் அன்றே இது விஷயமாக பல சர்ச்சைகள் எழுந்துள்ளன அவை அன்று போலவே இன்றும் நடைபெறுகின்றன இவற்றுள் முதலாவதாக வருவது அன்று முதல் இன்று வரை பெரிய கேள்வியாக உள்ளது சைவமா அசைவமா இறைச்சி உண்பது நல்லதா கெட்டதா உயிர்களை கொல்வது நியாயமா அநியாயமா இது என்றுமே சர்ச்சைக்குரிய கேள்வி எந்த காரணத்திற்காகவும் உயிரை கொள்வதான பாவம் கூடவே கூடாது என்று ஒரு சாரார் கூறுகின்றனர் இன்னொரு சாராரோ தள்ளுங்கள் உங்கள் பேச்சை பிற உயிர்களை கொல்லாமல் உயிர் வாழவே முடியாது என்கிறார்கள் சாஸ்திரங்களிலும் குழப்பமே நிலவுகிறது அவை ஓரிடத்தில் யாகங்களில் மிருகங்களை பலியிடுமாறு கூறுகின்றன வேறு இடத்தில் உயிர்களை கொல்லாதீர்கள் என்று சொல்கின்றன யாகங்களுக்காக அல்லாமல் மிருகங்களை கொல்வது பாவம் என்பது இந்துக்களின் கருத்து ஆனால் யாகங்களில் பலியிடப்பட்ட மாமிசத்தை உண்டு மகிழலாம் இல்லறத்தார்களுக்கான நீதிகளில் ஒன்று ஸ்ரார்த்தம் போன்ற சில சடங்குகளில் மிருக பலி கொடுக்காவிட்டால் பாவம் என்கிறது ஸ்ரார்த்தத்திற்கு வந்தவர்கள் மாமிச உணவை மறுத்தால் மறுபிறவில் மிருகமாக பிறப்பார்கள் என்று மனு கூறுகிறார் மாறாக சமணர்களும் பௌத்தர்களும் வைணவர்களும் அத்தகைய இந்து சாஸ்திரங்களை நாங்கள் நம்புவதில்லை எக்காரணத்தாலும் ஓர் உயிரை கொல்வதை ஏற்க முடியாது என்று சாடுகிறார்கள் யாகங்களை செய்பவர்களையும் சடங்கு காலங்களில் விருந்திற்கு மாமிச உணவு தருபவர்களையும் பௌத்த சக்கரவர்த்தியாகிய அசோகர் கடுமையாக தண்டித்ததாக நாம் படிக்கிறோம் இன்றைய வைணவர்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு சங்கடம் வருகிறது ராமாயணம் மகாபாரதம் இவற்றில் அவர்களின் தெய்வங்களாகிய ராமரும் கிருஷ்ணரும் மது அருந்தியதாகவும் மாமிசம் உண்டதாகவும் பல இடங்களில் காணப்படுகின்றன கங்காதேவிக்கு மாமிசமும் சாதமும் ஆயிரம் ஜாடிகளில் மதுவும் படைப்பதாக சீதை வேண்டிக் கொள்கிறாள் தற்காலத்திலோ சாஸ்திரங்களையும் அனுசரிப்பதில்லை மகான்கள் சொல்வதை கேட்பதும் இல்லை மாமிச உணவினால் நோய் வருகிறதென்றும் தாவர உணவினர் நோயின்றி வாழ்வதாகவும் மேலை நாடுகளில் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் புலால் உண்பவர்கள் நோய்களால் அவதிப்படுவதாக ஒரு சாரார் கூறுகிறார்கள் மற்றொரு சாரார் இதை மறுத்து இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை அது உண்மையானால் இதற்குள் இந்துக்கள் நோயற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆங்கிலேயர் அமெரிக்கர் போன்று புலால் முக்கியமாக உண்பவர்கள் நோய்க்கு இலக்காகி இருந்த இடம் தெரியாமல் போயிருக்க வேண்டுமே என்று சொல்கிறார்கள் ஆட்டிறைச்சி உண்பவனுக்கு ஆட்டு மூளையும் பன்றியை உண்பவனுக்கு பன்றி மூளையும் மீன் உண்பவனுக்கு மீன் மூளையும் அமையும் என்கிறார் ஒருவர் அப்படியானால் முட்டைக்கோஸ் உண்பவனுக்கு முட்டைக்கோஸ் அறிவும் உருளைக்கிழங்கு உண்பவனுக்கு உருளைக்கிழங்கு அறிவும் சோறு சாப்பிடுபவனுக்கு சோற்று மூளையும் தான் ஏற்படும் தாவரங்களின் ஜட புத்தியை விட மிருகங்களின் உணர்வு சார்ந்த அறிவை பெறுவது மேலல்லவா என்று கேட்கிறார் இன்னொருவர் ஒரு சாரார் சோறு மற்றும் பருப்பில் என்ன உச்சத்து இருக்கிறதோ அதுதான் மாமிச உணவிலும் இருக்கிறது என்கின்றனர் அதற்கு மற்றவர்கள் ஏன் அதே சத்து காற்றிலும் இருக்கிறது காற்றையே உண்பதுதானே என்று கேட்கிறார்கள் தாவர உணவு உண்பவர்கள் பாடுபட்டு உழைக்கக்கூடியவர்கள் என்று ஒரு சாரார் கூற மற்றொரு சாரார் இது உண்மையானால் தாவர உணவு உண்ணும் நாடுகள் அல்லவா உலக முன்னணியில் நிற்க வேண்டும் அப்படி இல்லையே எப்போதும் முன்னணியில் நிற்பவை இறைச்சி உண்ணும் நாடுகள்தானே என்று கேட்கிறார்கள் மேலும் புலால் உணவினர் இந்துக்களையும் சீனர்களையும் பாருங்கள் உண்ண ஒன்றுமில்லை சோற்றையும் கீரையும் உண்டு சாகின்ற நிலைக்கு போய்விட்டார்கள் கஷ்டத்தை பாருங்கள் ஜப்பானியர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் ஆனால் புலால் உண்ணத் தொடங்கியவுடன் அவர்கள் கதையே வேறாகிவிட்டது இந்திய இராணுவத்தில் ஒன்றரை லட்சத்திற்கு மேலாக இந்தியர்கள் இருக்கிறார்கள் இவர்களுள் பலர் தாவர உணவு உண்பவர்கள் ஆனால் வீரர்களுள் சிறந்து விளங்குபவர்கள் புலால் உண்பவர்களான ஹூர்காக்களும் சீக்கியர்களுமே என்கிறார்கள் ஒரு சாரார் இன்னொரு சாரார் கூறுகிறார்கள் புலால் உண்பதால் அஜீரணம் ஏற்படுகிறது என்கிறார்கள் வேறு சிலர் முற்றிலும் தவறு தாவர உணவு உண்பவர்களே வயிற்றுக் கோளாறுகளால் அவதிப்படுகிறார்கள் என்கிறார்கள் ஒரு சாரார் உங்கள் கீரையும் காய்கறியும் வயிற்றை சுத்தம் செய்யலாம் அதற்காக உலகம் முழுவதும் அதையே உண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார்கள் உண்மை என்னவென்றால் புலால் உண்ணும் இனமே போர் வீரர்களாகவும் சிந்தனை செல்வர்களாகவும் விளங்குகின்றனர் எதுவரை நம் நாட்டை யாகத்திலிருந்து எழுந்த புகை சூழ்ந்திருந்ததோ அதுவரைதான் இந்துக்களிடையே மாபெரும் மேதைகள் தோன்றினர் சாமியார்களின் இந்த தாவர உணவு வந்த பிறகு மனிதன் என்று சொல்லத்தக்க ஒருவர் கூட தோன்றவில்லை என்று சுட்டி மாமிச உணவினர் ஆனால் இந்த வாதங்களின் காரணமாக மாமிச உணவினர் புலால் உணவை விட்டுவிட மனம் கொள்ளவில்லை நம் நாட்டில் ஆரிய சமாஜத்தவர்களிடையே இந்த விவாதம் நடக்கிறது ஒரு பிரிவினர் புலால் உணவு மிகவும் இன்றையமையாதது என்றும் மற்றொரு பிரிவினர் அது சுத்த அநியாயம் என்றும் கூறுகின்றனர் இவ்வாறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன எல்லாவற்றையும் ஆராய்ந்த பின்னர் என்னுடைய கருத்து இந்துக்கள் கூறுவது சரியானதே என்பதாகும் அதாவது பிறப்பு மற்றும் வேலைக்கு ஏற்ப உணவும் வேறுபட வேண்டும் என்பது சரியான முடிவு புலால் உணவை உண்பது உண்மையில் நாகரிகமற்ற செயல்தான் தாவர உணவு மிகவும் தூய்மையானது ஆன்மீக வாழ்க்கை மட்டுமே நோக்கமாக கொண்டவர்களுக்கு தாவர உணவு சரியானது வாழ்க்கை போராட்டத்தில் இரவும் பகலும் முதுகொடிய உழைத்து எதிர்நீச்சல் போடும் ஒருவனுக்கு புலால் உணவு கட்டாயம் தேவை சமுதாயத்தில் பலசாலிகளுக்கே வெற்றி என்ற நிலைமை இருக்கும் வரையில் புலால் உணவு தேவை அல்லது அதற்கு நிகரான வேறு உணவு கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் பலவீனர்கள் பலசாலிகளின் காலடியில் நசுங்குவது உறுதி தாவர உணவை உட்கொண்டதால் இன்னார் மேன்மையுற்றார் இன்னவர்கள் உயர்வடைந்தனர் என்று சான்றுகள் காட்டுவதில் எந்த பயனும் இல்லை நாடுகளை ஒப்பிட்டு பார்த்தே இந்த விஷயத்தில் முடிவுக்கு வர வேண்டும் தாவர உணவினரிடையேயும் கருத்து வேறுபாடுகள் உள்ளன அரிசி உருளைக்கிழங்கு கோதுமை பார்லி சோளம் முதலிய மாவு பண்டங்கள் பயனற்றவை அவை மனிதர்களால் பயிர் செய்யப்படுவதால் பயனற்றவை அவற்றை சாப்பிடுவதால்தான் இவ்வளவு நோய்கள் உள்ளன என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள் சர்க்கரையை உண்டாக்குகின்ற இந்த மாவு பண்டங்கள் நோய்களின் இருப்பிடம் குதிரை மற்றும் மாடுகளை கூட தெருவில் கட்டி கோதுமை அரிசி போன்றவற்றை கொடுத்து வந்தால் அவையும் நோயுற்றுவிடும் ஆனால் அவற்றையே புல்வெளிகளில் மேயவிட்டால் மீண்டும் நலம் பெறுகின்றன புல் கீரை போன்றவற்றில் சர்க்கரை மிகவும் குறைவு மனித குரங்கு பாதாம் புல் ஆகியவற்றை தின்கிறது உருளைக்கிழங்கு கோதுமை போன்றவற்றை உண்பதில்லை அப்படியே உண்டாலும் அவை முற்றி மாவு பொருள் அதில் மிக அதிகமாவதற்கு முன்புதான் உண்கிறது இவ்வாறெல்லாம் பல விவாதங்கள் நடக்கின்றன வேறு சிலர் கருத்துப்படி வேக வைத்த மாமிசமும் அதிக அளவில் பாலும் பழமும் உட்கொள்வதுதான் நீண்ட காலம் உயிருடன் வாழ ஒரே வழி பழங்களை ஏராளம் உண்பவர்கள் நீண்ட காலம் இளமையுடன் திகழ்கிறார்கள் ஏனென்றால் எலும்புகளை சுற்றி உண்டாகும் சதையை பழங்களில் உள்ள அமிலம் கரைத்து விடுகிறது இந்த விஷயத்தில் அனைவராலும் ஏரிக்கப்பட்ட முடிவு என்னவென்றால் புஷ்டி மிக்கதும் எளிதில் செறிக்கக்கூடியதுமான உணவே மிக சிறந்தது என்பதுதான் அளவு குறைவாகவும் அதில் அதிக சத்து அடங்கியதும் எளிதில் செரிப்பதுமான உணவை உண்ண வேண்டும் சத்து அதிகமில்லாத உணவானால் அதிகம் உண்ண வேண்டும் அதை செறிப்பதற்கே நாள் முழுவதும் போய்விடும் செறிப்பதற்கே எல்லா சக்திகளும் செலவழிக்கப்படுமானால் பிற வேலைகளை செய்ய சக்திக்கு எங்கே போவது பொரித்த பொருள் என்பது விஷம்தான் இனிப்பு கடைகள் யமனின் உறைவிடம் வெப்பநாடுகளில் எண்ணெயும் நெய்யும் எவ்வளவு குறைவாக உண்கிறோமோ அந்த அளவிற்கு நல்லது நெய்யை விட எண்ணெய் எளிதில் ஜீரணமாகிறது மைதா மாவில் ஒன்றுமே இல்லை பார்த்தாலே வெளுப்பாக இருக்கிறது கோதுமையில் எல்லா அம்சங்களும் அடங்கிய மாவு நல்ல உணவு இன்னும் வங்காள கிராமங்களில் உணவு தயாரிக்கும் முறை சிறப்பாக உள்ளது லூச்சி கச்சுரிகளை பண்டைய வங்கக் கவிஞன் யாராவது பாடியிருக்கிறானா ஏனெனில் அவை இரண்டும் மேற்கு மாநிலங்களிலிருந்து வந்தவை அங்கு கூட இவற்றை அரிதாகவே உண்கிறார்கள் பொறித்தவற்றை மட்டுமே உண்டு வாழ்கின்ற யாரையும் நான் பார்த்ததில்லை மதுராவில் வசிக்கின்ற சோபே என்கிற குஸ்தி வீரர்கள் லூச்சியையும் லட்டையும் விரும்பி உண்பார்கள் எனவே சில ஆண்டுகளில் ஜீரண சக்தியை இழந்து விடுகிறார்கள் பிறகு சிரிப்பதற்காக சூரணங்களை தின்று தின்றே காலத்தை கழிக்கிறார்கள் ஏழைகள் உணவின்றி சாகிறார்கள் பணக்காரர்கள் உண்ணக்கூடாதவற்றை உண்பதால் அவர்களும் உணவின்றியே சாகிறார்கள் கண்டதையெல்லாம் தின்பதை விட பட்டினி கிடப்பது எவ்வளவோ மேல் இனிப்பு கடைகளில் உணவு என்பதே இல்லை அங்கே இருப்பது விஷம் விஷம் விஷமே பண்டைய காலத்தில் மக்கள் இவற்றை மிக அரிதாகவே உண்டனர் ஆனால் இன்றோ நகரங்களில் வாழும் மக்கள் குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வந்து குடியேறியவர்கள் தினசரி உணவு இதுவே இதனால் அஜீரணம் ஏற்பட்டு அவர்கள் அகால மரணமடைவதில் என்ன வியப்பு இருக்கிறது பசி எடுத்தால் கச்சூரியையும் ஜிலேபியையும் சாக்கடையில் வீசி எறிந்துவிட்டு ஒரு பைசாவுக்கு பொறி வாங்கி சாப்பிடு விலையும் குறைவு தின்னவும் நன்றாக இருக்கும் சோறு பருப்பு சப்பாத்தி மீன் கீரைகள் பால் இவற்றை வேண்டிய அளவு உண்ணலாம் பருப்பை தென்னிந்தியர்கள் செய்வது போல் ரசம் செய்து உண்பது நல்லது அதன் சக்கையை மாடுகளுக்கு போடுங்கள் வசதி இருக்குமானால் இறைச்சி உண்ணுங்கள் புலால் உண்ணுங்கள் ஆனால் அதில் மேற்கு பகுதியினரை போல் மசாலா பொருட்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் மசாலாவை அதிகமாக சேர்ப்பது வெறும் பழக்க தோசத்தினால்தான் பருப்பு நல்ல உணவுதான் என்றாலும் எளிதில் ஜீரணமாகாது பாசி எளிதில் செரிக்கக்கூடியது சுவையாகவும் இருக்கும் பாரிஸில் இந்த பயிற்றின் சூப்பு மிகவும் பிரபலமானது பாசி பயிற்றை நன்கு வேக வைத்து மாவு பூலாக்கி அதில் நீர் சேர்க்க வேண்டும் பிறகு பால் வடிகட்டுவதற்கானது போன்றதொரு வடிகட்டியில் வடிகட்டி மேல் தூளை நீக்க வேண்டும் பின்னர் கொஞ்சம் மஞ்சள் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு முதலியவற்றை சுவைக்கு ஏற்ப சேர்த்துவிட்டால் முதல் தரமான எளிதில் செரிக்கக்கூடிய பருப்பு ரசம் தயார் இதில் ஆடு அல்லது மீனின் தலையை சேர்த்து வேக வைத்தால் அதன் சுவையே தனிதான் நம் நாட்டில் நீரழிவு நோயாளிகளின் தொகை இவ்வளவு அதிகமாக இருப்பதற்கு காரணம் அஜீரணம் ஓரிருவருக்கு மூளை அதிகமாக வேலை செய்வதாலும் ஏற்படுகிறது ஆனால் பெரும்பாலும் அஜீரணமே காரணமாக உள்ளது மூக்கு முட்டை உண்டால்தான் உண்டதாகுமா எந்த அளவுக்கு ஜீரணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் உண்ண வேண்டும் தொந்தி வயிறு அஜீரணத்தின் முதல் அடையாளம் இழைப்பதும் பருப்பதும் அஜீரணத்தால் வருவதுதான் கால் சதைகள் இரும்பை போல் உறுதியாக இருக்க வேண்டும் சிறுநீரில் சர்க்கரை அல்லது ஆல்பிமின் இருப்பதை கண்டவுடனே எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணிவிடக்கூடாது நம் நாட்டில் இது ஒன்றும் பெரியதல்ல அத்தகைய ஒரு தளர்ச்சியை அனுமதிக்கவே கூடாது உணவு விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அஜீரணம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் முடிந்த அளவு திறந்த வெளியில் இருக்க வேண்டும் நன்றாக நடக்க வேண்டும் ஓடி ஆடி வேலை செய்ய வேண்டும் முடிந்தபோது விடுமுறை எடுத்துக்கொண்டு பத்திரிகாசிரமத்திற்கு யாத்திரை சென்று வர வேண்டும் ஹரித்வாரிலிருந்து நடந்தே அந்த இருநூறு மைல் ஏற்ற இறக்கங்களை கடந்து ஒரு முறை போய் வந்தால் போதும் சர்க்கரை வியாதியாகிய பூதம் மாயமாய் மறந்துவிடும் டாக்டரை உங்கள் அருகில் அனுமதிக்காதீர்கள் அவர்களை பொறுத்தவரை முற்றிலும் குணப்படுத்த முடியாது ஏதோ முடிந்த அளவு கட்டுப்படுத்தலாம் ஆமாம் எவ்வளவு தருவீர்கள் அதை சொல்லுங்கள் அவ்வளவுதான் இயன்றவரை மருந்து மாத்திரைகள் சாப்பிடாமல் இருப்பது நல்லது நோயால் ஒருவர் இறந்தால் பதினைந்து பேர் மருந்தால் சாகிறார்கள் முடிந்தால் பூஜை விடுமுறையில் நடந்தே ஊருக்கு செல்லுங்கள் பணக்காரன் என்றால் சோம்பேறி என்பது நமது நாட்டை பொறுத்தவரை உண்மையாகவே உள்ளது என்று எண்ணும் அளவுக்கு வந்துவிட்டது நடப்பதற்கும் உண்பதற்கும் பிறரை சார்ந்திருப்பவன் ஆயுள் நோயாளி வாழ்க்கையை இழந்தவன் லூச்சியில் கூட மெல்லிய பகுதியை மட்டுமே உண்கிறார்கள் இவன் நடைப்பிணமே ஒரே நடப்பில் இருபது மைல் நடக்க முடியாதவன் மனிதனா புழுவா நோயையும் அகால மரணத்தையும் வரவேற்பவனே யார் என்ன செய்ய முடியும் பாவு ரொட்டியும் விஷம்தான் அதை தொடவே செய்யாதே காடி சேர்த்துவிட்டால் அதன் பிறகு மைதா மைதாவாக இருக்காது புளித்து போன எதையும் உண்ணாதே புளித்த உணவை உண்ணாதே என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன அது மிகவும் உண்மை புளித்து போன இனிப்பு பண்டத்தை நமது சாஸ்திரங்கள் சூத்தம் என்று கூறி அவற்றை இணைக்குமாறு உபதேசிக்கின்றன ஆனால் தயிர் மட்டும் இதற்கு விதிவிலக்கு ரொட்டியை உண்பதானால் மீண்டும் சுட்ட பிறகு உண்ணலாம் அசுத்தமான நீரும் அசுத்தமான உணவும் எல்லா நோய்களுக்கும் காரணமாகின்றன அமெரிக்காவில் நீரை தூய்மைப்படுத்துவது இன்று ஒரு வெறியாகவே உள்ளது வடிகட்டியின் காலம் இப்போது மலையேறிவிட்டது அந்த முறையில் நீர் வடிகட்டப்படும் என்பது உண்மைதான் ஆனால் அதிலுள்ள காலரா பிளேக் நோய் கிருமிகள் அப்படியே இருக்கின்றன போக போக அந்த வடிகட்டியே கிருமிகளின் உற்பத்தி இடமாகிவிடுகிறது நீர் வடிகட்டி கல்கத்தாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு அங்கே காலரா இல்லை ஆனால் அதன் பிறகு நிலைமை மோசமாயிற்று வடிகட்டிய காலரா நோய்கிருமிகளுக்கு நல்ல உறைவிடமாக ஆனதுதான் இதற்கு காரணம் எளிதாக வடிகட்டும் முறை ஒன்று உள்ளது மூன்று பானைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி ஒரு பிரம்பு முக்காலையின் மீது வைக்க வேண்டும் இரண்டு அல்லது மூன்று நாளைக்கு ஒரு முறை மணலையும் கறி மாற்ற வேண்டும் இது முடியவில்லை என்றால் அவற்றை சூடாக்கிவிட்டு மீண்டும் பயன்படுத்தலாம் இதைவிட சிறந்த முறை ஒன்று இருக்கிறது ஒரு துணியில் ஒரு படிகார கட்டியை இட்டு வைத்து அதில் நீரை ஊற்றி வடிகட்டலாம் கங்கை நதியோர கிராமங்களில் இந்த முறை பின்பற்றப்பட்டு வருகிறது படிகார துகள் மண்ணையும் அழுக்கையும் கிருமிகளையும் தன்னோடு தங்க வைத்துக் கொள்கிறது மேலை நாட்டு வடிகட்டும் முறைகள் இதனிடம் பிச்சை வாங்க வேண்டும் குழாய் தண்ணீர் எல்லாம் இதன் பக்கத்தில் வர முடியாது நீரை கொதிக்க வைத்து குடித்தால் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை படிகார கட்டியினால் அழுக்குகள் கீழே படிந்தவுடன் நீரை மேலாக எடுத்து கொதிக்க வைத்து பருகலாம் மற்ற வெடிகட்டிகளை சாக்கடையில் தூக்கி எறியுங்கள் தற்போது அமெரிக்காவில் பெரிய எந்திரங்களின் துணையினால் நீரை ஆவியாக்குகிறார்கள் ஆவியை குளிர செய்து மீண்டும் நீராக மாற்றுகிறார்கள் நீராவியாகும் போது வெளியேறிய வாயு மீண்டும் கிடைப்பதற்காக மற்றொரு எந்திரத்தின் மூலம் சுத்த வாயு அதில் செலுத்தப்படுகிறது இந்த நீர் மிக தூய்மையானது ஒவ்வொரு வீட்டிலும் இந்த நீரை உபயோகிக்கப்படுகிறது நம் நாட்டில் ஒருவனுக்கு நாலு காசு இருந்தால் போதும் அவன் தன் குழந்தைகளுக்கு கச்சுரையும் இனிப்புகளும் தான் கொடுப்பான் சப்பாத்தையும் சோறும் உண்பது அவமானமாம் இப்படி வளர்கின்ற பிள்ளைகள் முதுகலும் பெற்று போய் வயிற்றை மட்டும் பெரிதாக்கிக் கொண்டு வெறும் மிருகங்களாகாமல் வேறென்ன ஆவார்கள் ஆங்கிலேயர்கள் எத்தனை ஆற்றல் மிக்க இனம் எவ்வளவு குளிர்மிகுந்த நாட்டில் வாழ்கிறார்கள் இரவும் பகலும் எவ்வளவு கடுமையாக உழைக்கிறார்கள் இருந்தும் இனிப்பு பண்டங்கள் எண்ணெய் பதார்த்தங்கள் என்ற பெயரை கேட்டாலே நடுங்குகிறார்கள் நாமோ அக்னி குண்டத்தில் வாழ்கிறோம் ஓர் அறையிலிருந்து அடுத்த அறைக்கு போவதற்கே சோம்பல் ஆனால் தின்பது மட்டும் லூச்சி கச்சுரி இனிப்பு நெய்யில் வறுத்தவை எண்ணெயில் பொரித்தவை அன்றைய ஜமீன்தார்கள் ஒரே அடியாக இருபது முப்பது மைல்கள் அனாயாசமாக நடப்பார்கள் நாற்பது கொய் மீன்களை அப்படியே எலும்புடன் உண்டு விடுவார்கள் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று அவர்களுடைய பிள்ளை குட்டிகளெல்லாம் கல்கத்தாவிற்கு வருகிறார்கள் மூக்கு கண்ணாடி அணிந்து கொள்கிறார்கள் லூச்சியும் கச்சூரியும் தென்கின்றனர் இரவும் பகலும் வண்டியில்தான் பயணம் சர்க்கரை வியாதியினால் சாகின்றனர் கல்கத்தாவிற்கு போவதன் பலன் அது இந்த போன டாக்டர்களும் வைத்தியர்களும் சர்வ நாசத்தையே உண்டாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் மறைந்தவர்கள் மருந்தினால் இதையும் சாதிக்க முடிந்தவர்கள் வயிற்றில் சிறிது சூடு என்று அவர்களிடம் போனால் போதும் உடனே மருந்து எழுதி கொடுத்து விடுவார்கள் மருந்தை தூக்கி எறியுங்கள் காலார நான்கு ஐந்து மைல் நடந்துவிட்டு வாருங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று புத்திமதி கூறும் எண்ணம் இவர்களின் மரமண்டையில் தோன்றுவதே இல்லை நான் பல நாடுகளில் பயணம் செய்திருக்கிறேன் பல்வேறு வகை உணவுகளையும் பார்த்திருக்கிறேன் ஆனால் நமது சோறு பருப்பு குழம்பு சச்சடி அவியல் துவரன் போன்றவற்றிற்காகவே மீண்டும் ஒருமுறை பிறப்பது பெரிய விஷயமாகப்படவில்லை பல் இருக்கும்போது அவற்றின் அருமையை புரிந்து கொள்வதில்லை என்ன கஷ்டம் உணவிலும் ஆங்கிலேயனை பின்பற்ற வேண்டுமா அதற்கான பணம் எங்கே இப்போது நமது நாட்டிற்கு ஏற்றது தூய வங்க உணவு அதாவது கிழக்கு வங்க உணவு இது மலிவானது சத்து மிக்கது முடிந்தவரை அதை பின்பற்றலாம் மேலை நாட்டு பக்கம் சாயும் அளவிற்கு சீர்கேடு மிஞ்சி இருப்பது உளுத்தன் பருப்பும் மீங்கறையும் மட்டும்தான் நீங்கள் அந்த சர்வநாசத்தை உண்டாக்குகின்ற வலையில் மாட்டிக்கொள்வீர்கள் கல்கத்தா கல்கத்தாவாசிகளாகிய நீங்கள் விரித்து வைத்ததான மைதாவில் செய்த பண்டங்கள் என்ற வலையைத்தான் சொல்கிறேன் பாங்குரா மக்கள் பொறியை ஆற்றில் விட்டனர் உளுத்தன் பருப்பு சாக்கடையில் இடப்பட்டுள்ளது டாக்காவும் விக்ரம்பூரும் தங்கள் மீன்கறி ஆமைக்கறியை எல்லாம் வீசி எறிந்துவிட்டன ஏனெனில் அந்த ஊர்கள் நாகரிகம் பெற்றுவிட்டனமாம் பட்டணவாசிகளாகிய நீங்கள் கெட்டு ஒளிந்தது மட்டுமின்றி நாட்டில் உள்ள அனைவரையும் அதே பாதையில் அழைத்து செல்கிறீர்கள் இதில் நாகரிக மிக்கவர்கள் என்ற கர்வம் வேறு உங்கள் வாயில் சாம்பலைத்தான் போட வேண்டும் கிராம மக்களின் மேம்பம் குறைந்ததல்ல கல்கத்தாவின் குப்பை கூளம் போன்ற உணவை எல்லாம் தின்றுவிட்டு அஜீரணத்தாலும் வயிற்றுப்போக்காலும் அவதிப்படுகிறார்கள் ஆனாலும் இந்த உணவு ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்ல மாட்டார்கள் மாறாக ஒன்றும் பெரிய விஷயமில்லை அப்படித்தான் இருக்கும் என்பார்கள் எப்படியாவது பட்டணவாசிகளாக இருக்க வேண்டுமல்லவா உணவு பற்றியே சுருக்கமாக பார்த்தோம் இனி மேலை நாட்டினரின் பொதுவான உணவு அதில் எப்படி மெல்ல மெல்ல மாற்றம் வந்தது என்பதை கூறுகிறேன் எல்லா நாடுகளிலும் ஏழைகளின் உணவு ஏதாவது தானிய வகைகளே கீரை காய்கறி மீன் மாமிசம் இவையெல்லாம் பணக்காரர்களின் உணவுகள் எனவே இவற்றை அவர்கள் சட்டினியின் இடத்தில் உபயோகிக்கிறார்கள் ஒரு நாட்டில் எந்த தானியம் அதிகமாக விளைகிறதோ அதுவே ஏழைகளின் முக்கிய உணவு பொருளாகிறது மற்ற உணவுகள் இரண்டாம் இடத்தில்தான் வங்காளம் ஒரிசா சென்னை மலபார் கடற்கரை பகுதி இங்கெல்லாம் அரிசி முக்கிய உணவு அதனுடன் பருப்பு காய்கறிகள் சில வேளைகளில் மீனும் மாமிசமும் சட்டினியின் இடத்தில் பயன்படுத்தப்படுகின்றன இந்தியாவின் மற்ற பகுதிகளில் உள்ள சற்று வசதி உள்ளவர்களின் உணவு கோதுமை சப்பாத்தியும் சாதமும் சாதாரண மக்கள் பஜ்ரா சோளம் தினை ஜிங்கோரா போன்ற தானியங்களால் செய்யப்பட்ட சப்பாத்தியை உண்கிறார்கள் இந்தியா முழுவதும் கீரை காய்கறி பருப்பு மீன் மாமிசம் இவையெல்லாம் சப்பாத்தியையும் சாதத்தையும் சுவையுடன் உண்ணவே பயன்படுகின்றன அதனால்தான் இவை சுவைப்படுத்தும் பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன பஞ்சாப் ராஜபுதனம் தக்காணம் போன்ற இடங்களில் செல்வந்தர்களும் மன்னர்களும் பலவிதமான இறைச்சியை உண்கிறார்கள் இருந்தாலும் முக்கிய உணவு சப்பாத்தி அல்லது சாதம் தினமும் ஒரு பவுண்டு மாமிசம் உண்பவன் அதனுடன் இரண்டு பவுண்டு சப்பாத்தியை உண்ணவே செய்வான் இதேபோல் மேலை நாடுகளுள் ஏழை நாடுகள் மற்றும் பணக்கார நாடுகளில் உள்ள ஏழைகளின் முக்கிய உணவு சப்பாத்தியும் உருளை கிழங்குமே மாமிசம் சட்டினி போல்தான் அதுவும் ஏதோ சில வேளைகளில் மட்டுமே ஸ்பெயின் போர்ச்சுகல் போன்ற சற்று வெப்ப நாடுகளில் திராட்சை அதிகமாக விளைகிறது எனவே திராட்சை ரசம் அங்கே மலிவாக கிடைக்கிறது இந்த ரசம் போதை தருவதில்லை அதாவது அதிகம் குடிக்காமல் போதை வருவதில்லை அவ்வளவு அதிகமாக யாராலும் குடிக்கவும் முடியாது அது மிகுந்த சத்து உள்ளது அதனால் அந்த நாடுகளில் உள்ள ஏழைகள் மீன் மாமிசத்திற்கு பதிலாக திராட்சை ரசத்தை சத்துள்ள உணவாக உபயோகிக்கிறார்கள் ஆனால் ரஷ்யா ஸ்வீடன் நார்வே போன்ற வட ஐரோப்பிய நாடுகளில் கம்பினால் செய்யப்பட்ட ரொட்டி உருளைக்கிழங்கு உலர்ந்த மீன் இவையே ஏழைகளின் உணவாக உள்ளது ஐரோப்பாவின் பணக்காரர்கள் மற்றும் அமெரிக்கர்களின் உணவு மாறுபட்டது அதாவது அவர்களின் முக்கிய உணவு மீனும் மாமிசமும் சப்பாத்தி சாதம் போன்றவை சட்டினி போல் பயன்படுகின்றன அமெரிக்காவில் சப்பாத்தி சாப்பிடுவதே இல்லை மீன் பரிமாறும்போது மீன் மட்டுமே இறைச்சி பரிமாறும்போது இறைச்சி மட்டுமே அதை அப்படியே சாப்பிட வேண்டும் சப்பாத்தியுடனோ சாதத்துடனோ அல்ல இதற்காக தட்டுகளை அடிக்கடி மாற்ற வேண்டியுள்ளது பத்து வகை உணவு என்றால் பத்து வகை தட்டை மாற்ற வேண்டும் நாமும் இதேபோல் உண்பதாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் முதலில் சுக்தா அதாவது கசப்பான கறி ஒரு தட்டில் வரும் பருப்பு இன்னொரு தட்டில் வரும் சிறிது சாதம் இன்னொன்றில் வரும் கொஞ்சம் லூச்சிகள் இன்னொரு தட்டில் வரும் இப்படியே வந்து கொண்டே இருக்கும் இப்படி உண்பதில் ஒரு நன்மை உள்ளது எல்லாவற்றிலும் சிறிது சிறிதாக உண்பதால் அளவுக்கு மீறி உண்ண நேர்வதில்லை பிரெஞ்சுக்காரர்களுக்கு காலையில் காப்பி ஓரிரு ரொட்டிகள் வெண்ணெய் பிற்பகலில் மிதமான மீன் மாமிசம் முக்கிய உணவு இரவில்தான் இத்தாலியர்களும் ஸ்பெயின் மக்களும் இதேபோல்தான் ஜெர்மானியர்கள் ஐந்தாறு முறை நன்றாக சாப்பிடுகிறார்கள் பொதுவாக ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் மாமிசம் இருக்கும் ஆங்கிலேயர்கள் மூன்று வேளை காலையில் சிறிது பிறகு இடையிடையே காஃபியோ தேநீரோ குடிக்கிறார்கள் அமெரிக்கர்களுக்கும் மூன்று முறை உணவு நல்ல உணவு அதிக மாமிசம் இருக்கும் இந்த எல்லா நாடுகளிலும் இரவு உணவே முக்கியமானது பணக்காரர்கள் பிரெஞ்சு சமையல்காரர்களை வைத்துக்கொண்டு கொண்டு பிரெஞ்சு முறையில் சமைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் முதலில் பசியை தூண்டும் விதமாக ஒப்பிட்ட மீன் அல்லது மீனின் முட்டை அல்லது ஒரு விதமான சட்னி அல்லது காய்கறி பின்னர் சூப் பிறகு இன்றைய நாகரிகத்திற்கு ஏற்ப ஒரு பழம் அடுத்ததாக மீன் பின்னர் சிறிது மாமிச கறி அதை தொடர்ந்து பொறித்த ஒரு துண்டு இறைச்சி அதனுடன் சிறிது பச்சை காய்கறிகள் தொடர்ந்து காட்டு இறைச்சி பறவை அல்லது மான் இறைச்சி பின்னர் இனிப்பு சோறு கடைசியாக ஐஸ்கிரீம் அதாவது இனிப்பில் நிறைவுற வேண்டும் பணக்காரர்களின் சாப்பாடு என்றால் பொதுவாக தட்டு மாற்றப்படும் போதெல்லாம் மதுவும் மாற்றப்படுகிறது ஜெர்மன் ஒயின் கிளாரட் ஷாம்பெயின் என்ற விதவிதமாக மது வகையறாக்கள் இனி இடையிடையே மது கலந்த ஐஸ்கிரீமும் சிறிது உண்டு தட்டுக்கள் மாற்றப்படும்போது கரண்டி கத்தி முள் போன்றவையும் மாற்றப்படும் உணவுக்கு பின் பால் இல்லாத காஃபியும் ஒயினும் சிறு சிறு கண்ணாடி குவளைகளில் தரப்படுகிறது கடைசியாக புகைப்பிடித்தல் விதவிதமான உணவுகளுடன் பலவிதமான மது வகைகளையும் அழிக்க முடிந்தால்தான் அது பெரிய மனிதத்தனம் நம் நாட்டில் உள்ள ஒரு சாதாரண பணக்காரனை அழித்தே விடும் பணம் அங்கு ஒரு விருந்திற்கு செலவிடப்படுகிறது அமர ஒரு மனை பலகை சாய்ந்து கொள்ள ஒரு பலகை அதற்கு முன்னால் சற்று உயர்ந்த பலகை மீது உலோகத்தட்டில் உணவை வைப்பது ஆரிய வழக்கம் பஞ்சாப் ராஜபுதனம் மகாராஷ்டிரம் குஜராத் போன்ற இடங்களில் இதே வழக்கம் இன்றும் உள்ளது வங்காளம் ஒரிசா தெலுங்கானா மலபார் போன்ற இடங்களில் தரையில்தான் சாப்பாடு மைசூர் மகாராஜா கூட தரையில் அமர்ந்துதான் சோறும் பருப்பும் சாப்பிடுகிறார் முகமதியர்கள் வெள்ளை துணியின் மீது அமர்ந்து உண்கிறார்கள் பர்மியர் ஜப்பானியர் போன்றோர் மண்டியிட்டு அமர்ந்து தரையில் தட்டுகளை வைத்து உண்கிறார்கள் சீனர்கள் நாற்காலியில் அமர்ந்து மேஜையில் உண்கிறார்கள் கரண்டிகளையும் மரக்குச்சிகளையும் பயன்படுத்துகிறார்கள் பண்டைய நாட்களில் ரோமர்களும் கிரேக்கர்களும் பஞ்சனையில் சாய்ந்தபடி முன்னால் மேஜையில் உணவை வைத்து கைகளாலேயே உண்பது வழக்கம் ஐரோப்பியர்களும் நாற்காலையில் அமர்ந்து மேஜையில் உள்ள உணவுகளை கையாலேயே உண்பார்கள் இப்போது கரண்டியும் முள்ளும் உபயோகிக்கிறார்கள் சீனர்களைப் போல் உண்ண நல்ல திறமைமிக்க பயிற்சி தேவை வெற்றிலை பார்க்க விற்பவன் இரண்டு இரும்பு தகடுகளையே கத்திரிக்கோளாக பயன்படுத்தி திறமையுடன் வெற்றிலையை வெட்டுவது போல் சீனர்கள் இரண்டு விரல்களுக்கும் உள்ளங்கைக்கும் இடையே இரண்டு குச்சிகளை வைத்து அதை இடுக்கி போல் திறமையாக உபயோகித்து காய்கறி உணவுகளை வாயில் இடுகிறார்கள் வாய்க்கு அருகில் ஒரு பாத்திரத்தில் சாதத்தை பிடித்தபடி இரண்டு குச்சிகளாலும் அதை வாய்க்குள் தள்ளுகிறார்கள் ஒவ்வொரு நாட்டின் ஆதி மனிதர்களும் இயற்கையாக கையில் கிடைத்ததையே உண்டு வந்தனர் ஒரு பெரிய மிருகத்தை கொன்றுவிட்டால் ஒரு மாதம் வரை அதை உண்பார்கள் அழுகி போனாலும் விடுவதில்லை பின்னர் படிப்படியாக நாகரிகம் வந்தது பயிர் செய்வதை கற்றுக்கொண்டார்கள் காட்டு மிருகங்களைப் போல் வாரத்திற்கு ஒரு நாள் அகப்பட்டதை உண்டனர் பிறகு நாலைந்து நாட்களில் பட்டினி இப்போது தினமும் உணவு கிடைக்கிறது ஆனால் அழுகியவற்றை உண்பது ஒரு நிலையான பழக்கமாகிவிட்டது ஆரம்பத்தில் அழுகிய நாற்றமடுத்த உணவை தின்றனர் இப்போது அது சட்டினியின் வடிவில் எப்போதாவது விரும்பி உண்கின்ற ஒன்றாகிவிட்டது எஸ்கிமோக்கள் பனிப்பகுதியில் வாழ்கின்றனர் அங்கே எந்த தானியமும் விளையாது அவர்களின் தினசரி உணவு மீனும் மாமிசமுமே எப்போதாவது அவர்கள் பசியின்றி மந்தமாக இருந்தால் அழுகிய இறைச்சியே உண்பார்கள் பசியை மறைந்துவிடும் இன்றும் ஐரோப்பியர்கள் காட்டு மிருகங்கள் மற்றும் பறவைகளின் மாமிசத்தை நாற்றம் வராத வரையில் உண்ண மாட்டார்கள் பச்சை மாமிசம் கிடைத்தாலும் அது அழுகி நாறும் வரை தூங்க விடுவார்கள் கல்கத்தாவில் அழுகிய மான் இறைச்சி கடைக்குள் வந்தவுடனேயே விற்கப்பட்டு விடுகிறது சற்றே அழுகிய பறவை மீனின் ருசி பிரசித்தமானதே அல்லவா பாலாடைக்கட்டி எவ்வளவு தூரம் நாறுமோ எவ்வளவு தூரம் அதில் புழுக்கள் நிலையுமோ அந்த அளவுக்கு அதனை ஆங்கிலேயர்கள் விரும்பி உண்கிறார்கள் அதிலிருந்து ஓடுகின்ற புழுக்களையும் விடாமல் பிடித்து வாயில் போட்டுக்கொள்கிறார்கள் அது அவ்வளவு ருசியாம் தாவர உணவு உண்பவர்களுக்கும் சிறிது மனத்திற்காக வெங்காயமும் பூண்டும் வேண்டும் தென்னிந்திய பிராமணர்களுக்கு அவை இல்லாமல் சாப்பாடே செல்லாது சாஸ்திரங்கள் அவற்றை தடை செய்கின்றன வெங்காயம் பூண்டு இறைச்சி கோழி இறைச்சி இவற்றை ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் உண்பது பாவமாகும் உண்டவனுக்கு தண்டனையாக அவன் ஜாதியை விட்டு விலக்கி வைக்கப்படுகிறான் இதற்கு பயந்தவர்கள் வெங்காயத்தையும் பூண்டையும் விட்டுவிட்டு அதற்கு பதிலாக அவை இரண்டையும் விட அதிகமாக நாறுகின்ற பெருங்காயத்தை பிடித்து கொண்டார்கள் அதேபோல் மலைவாழ் வைதிக இந்துக்கள் வெங்காயம் மற்றும் பூண்டிற்கு பதிலாக வெங்காய தாளை அதாவது வெங்காயச் செடியின் இலையை பயன்படுத்துகிறார்கள் அது கூடாதென்று அவர்களின் சாஸ்திரங்களில் எழுதப்படவில்லையே எல்லா மதங்களிலும் உணவு பற்றிய விதிகளும் விளக்குகளும் உள்ளன இதற்கு ஒரே விளக்கு கிறிஸ்தவ மதம் சமணர்களும் பௌத்தர்களும் எந்த காரணத்தாலும் மீனையும் மாமிசத்தையும் உண்ண மாட்டார்கள் இதில் சமணர்கள் மண்ணுக்குள் விளைகின்ற உருளைக்கிழங்கு போன்றவற்றை உண்ண மாட்டார்கள் தோண்டும்போது மண்ணில் இருக்கும் புழுக்கள் சாக நேரம் அல்லவா இருளில் சில பூச்சிகள் வாய்க்குள் புகுந்துவிடும் என்பதற்காக இரவில் அவர்கள் உண்பதில்லை செதில் இல்லாத மீன்கள் பன்றி இறைச்சி பிளவுபடாத குழம்புள்ளவை மற்றும் அசை போடாத மிருகங்களின் இறைச்சி இவற்றை யூதர்கள் உண்பதில்லை இன்னொரு வினோதம் மீன் மாமிசம் போன்றவற்றை சமைக்கின்ற இடத்தில் பாலோ பாலில் செய்த எதையுமோ தெரியாமல் கொண்டு வந்தால் கூட அங்கு சமைத்த அனைத்தையும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் இதன் காரணமாக யூதர்கள் பிற ஜாதியினர் சமைத்த உணவை உண்பதில்லை இந்துக்களைப் போலவே அவர்களும் சாதாரண மாமிசத்தை உண்ண மாட்டார்கள் வங்காளத்திலும் பஞ்சாபிலும் மாமிசத்தை மகாபிரசாதம் என்று குறிப்பிடுகிறார்கள் மகா அல்லாத மாமிசத்தை அதாவது கடவுளுக்கு நிவேதிக்கப்படாத எந்த மாமிசத்தையும் யூதர்கள் உண்பதில்லை எனவே இந்துக்களைப் போல் அவர்களுக்கும் கண்ட கடைகளில் மாமிசத்தை வாங்க அனுமதி இல்லை முஸ்லீம்களும் யூதர்களின் பல நியமங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் அவ்வளவு தூரம் போவதில்லை பால் மீன் மாமிசம் இவற்றை ஒரே வேளையில் உண்பதில்லை அதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் ஒன்றோடொன்று சேர நேர்ந்தால் சர்வ நாசம் என்றெல்லாம் கருதுவதில்லை உணவு விஷயத்தில் இந்துக்களுக்கும் யூதர்களுக்கும் இன்னும் பல ஒற்றுமைகள் உள்ளன ஆனால் யூதர்கள் காட்டுப்பன்றையை உண்பதில்லை இந்துக்கள் உண்பார்கள் பஞ்சாபில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கடும் பகை நிலவுகிறது இதன் காரணமாக ஒரு சாரார் செய்யாததை மற்றவர் செய்தேயாக வேண்டும் எனவே அங்குள்ள இந்துக்களின் உணவில் காட்டுப்பன்றி ஒரு முக்கிய உணவாகிவிட்டது ராஜபுத்திரர்களுக்கு காட்டுப்பன்றியை வேட்டையாடி உண்பது ஒரு தர்மமே ஆகிவிட்டது தென்னாட்டில் பிராமணர்களை தவிர பிற ஜாதியினரிடையே வீட்டு பன்றியை தாராளமாக உண்கிறார்கள் இந்துக்கள் காட்டுக்கோழியை உண்கிறார்கள் வீட்டுக்கோழியை உண்பதில்லை வங்காளம் முதல் நேபாளம் வரையிலும் இமயத்தின் காஷ்மீர் வரையிலும் ஒரே விதமான பழக்கங்கள் நிலவுகின்றன இந்த பகுதிகளில் இப்போது கூட அநேகமாக மனு வகுத்த நியதிகள் வழக்கத்தில் உள்ளன ஆனால் வங்காளம் பீகார் அலகாபாத் நேபாளம் இங்கெல்லாம் விட வட இமாலய பகுதி காஷ்மீர் வரை உள்ள பகுதிகளிலேயே மனுவின் நியதிகள் அதிகமாக பின்பற்றப்படுகின்றன எடுத்துக்காட்டாக வங்காளிகள் கோழியோ கோழி முட்டையையோ உண்பதில்லை ஆனால் வாத்து முட்டை உண்பார்கள் நேபாளிகளும் அப்படியே ஆனால் வடக்கு இமாலய பகுதிகளில் அதுவும் கிடைக்காது காஷ்மீரிகள் காட்டு வாத்தின் முட்டை கிடைத்தால் விடமாட்டார்கள் ஆனால் வீட்டு பறவைகளின் முட்டைகளை உண்பதில்லை இமயத்தில் உள்ள மக்களைத் தவிர அலகாபாத்திலிருந்து ஆரம்பித்து ஆட்டுக்கறி உண்பவர்கள் எல்லோரும் கோழியையும் உண்கிறார்கள் பெரும்பாலான இந்த விதிகளும் விளக்குகளும் உடல் நலத்திற்காக ஏற்பட்டவை என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அவை எல்லா இடங்களிலும் ஒரே போலவே இருக்க முடியாது பன்றியும் கோழியும் கண்டதையெல்லாம் தின்கின்றன அவை அசுத்தமான மிருகங்கள் எனவே விளக்கப்பட்டன காட்டு மிருகங்கள் எதை உண்கின்றன என்று யார் பார்க்கிறார்கள் சொல் மேலும் காட்டு மிருகங்களுக்கு நோயும் குறைவு வயிற்றில் அமிலம் அதிகமானால் பாலை ஜீரணிப்பது மிகவும் கடினம் அத்தகையோர் அவசரப்பட்டு ஒரு டம்ளர் பாலை ஒரே மூச்சாக குடித்ததால் இறந்து போனதும் உண்டு குழந்தை தாய்ப்பாலை குடிப்பது போல் சிறிது சிறிதாக குடித்தால் எளிதில் ஜீரணமாகும் இல்லையென்றால் நீண்ட நேரமாகும் பால் ஜீரணிக்க கடினமான உணவு அதனுடன் மாமிசத்தையும் உண்டால் இன்னும் கடினமாகிறது எனவேதான் இரண்டையும் சேர்த்து உண்ணக்கூடாது என்று யூதர்கள் தடுக்கப்பட்டனர் குழந்தையை மடமடவென்று பால் குடிக்க வற்புறுத்துகின்ற முட்டாள் தாய் சில மாதங்களில் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு ஆள நேர்கிறது வயது வந்தவர்கள் கூட கால் லிட்டர் பால் தான் குடிக்க வேண்டும் அதையும் மெல்ல மெல்ல அரை மணி நேரமாக குடிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் இன்றைய டாக்டர்கள் குழந்தைகளுக்கு பால் புட்டியை போல் சிறந்தது வேறு இல்லை நம் தாய்மார்கள் வேலைகளில் மூழ்கி கிடக்கிறார்கள் வேலைக்காரை குழந்தையை மல்லாக்க படுக்க வைத்து பாலை சங்கில் ஊற்றி குடிக்க செய்கிறாள் விளைவு நோய்களும் வளர்ச்சி தடைபடுவதும் தான் பாலே அதன் யமனாகிறது இந்த ஆபத்துக்களிலிருந்து தப்பி வாழும் அளவுக்கு ஆற்றல் பெற்ற குழந்தைகளே ஓரளவு வலிமையும் ஆரோக்கியமும் நிறைந்தவையாக வளர்கின்றன நமது பண்டைய பிரசவ அறை மேற்கண்டது போன்ற பால் குடிப்பது போன்ற கடின சோதனைகளிலிருந்தெல்லாம் தப்பி பிழைக்கின்ற குழந்தை வாழ்நாள் வரை ஒருவிதமாக ஆரோக்கியத்துடனும் வலிமையாகவும் வாழ்கின்றன சாட்சாத் தேவியின் பேரருள் இல்லாவிட்டால் இந்த கண்டத்திலிருந்து ஒரு குழந்தை மீளுமா பிரசவத்தின் போது அந்த ஒத்தடம் உருவல் இவற்றிலிருந்தெல்லாம் தப்பி பிழைப்பது தாய்க்கும் சேய்க்கும் ஒரு பெரும் பாடாகத்தான் இருந்தது சாட்சாத் யம கெங்கரர்களாகிய டாக்டர்களின் கையிலிருந்து மீண்டு தாயும் சேயும் நலமாக வரவேண்டுமானால் நேச்சைகளும் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் இன்றே முடியாது